ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/12/2020 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. மாலை 6:10 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அபிட்டம். இரவு 11:42 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:10-10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30-3 வரை. குளிகை காலம் காலை 6:00-7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். மன அழுத்தம் வந்து ஓரளவு குறையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் கே எல். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமும் லாபமும் அதிகரிக்கும். வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதல் தீர்மானிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் எம் யூ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். அமைப்புகளும் சிறப்புகளும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவர்கள் மூலமாக மரியாதை மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு மனக்கஷ்டங்கள் தானாக விலகும். மன சந்தோஷம் அதிகரிக்கும். நட்பும் ஒற்றுமையும் மிகுதியாகும். உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மருத்துவ துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாதா பிதாவால் உங்களுக்கு மரியாதை மிகுதியாகும். குறிப்பாக தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம்.
நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அதே ஜென்ம ராசியில ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் அவ்வப்பொழுது வந்து போகும். இருந்தாலும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோதண்ட ராமசாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்எஃப். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே குரு சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உடல் ரீதியான வகையில் நல்லதொரு தெம்பு உருவாகும். மன ரீதியான வகையில் வந்து மனோதைரியம் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் தொழிலாளி என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விவரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்து ஐடி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது, கோடீஸ்வர யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீங்கள் வந்து எதிர்பாராத தன லாபங்களையும் எதிர்பாராத பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்பு மிகுந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுபடை முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ். இன்றைய ஆன்மீக தகவலில் பக்கத்தில் சனி பெயர்ச்சி வரதுனால, அதாவது 2020 டிசம்பர் மாதம் 27 தேதி பின் இரவில் சனி பகவான் அதாவது தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொருவருமே ஆவலோடு தெரிஞ்சுக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆவலோடு தெரிஞ்சுக்க காத்துட்ருக்குறோம். அந்த வகையில் வந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அந்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறது இருக்கிற 9 நவகிரகங்களில் நீதிவான் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான். இருக்கிற 9 கிரகங்கள்லையுமே ஈஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இமாலய உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனசால் கோபுர அளவுக்கு உயர்த்தக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மனசால் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆடம்பரம் அதிகாரம்லாம் இருக்கும் பொழுது நேர்மை இல்லாமல் நேர்மை தவறி நடந்தார் அப்படின்னா அதாவது கோபுரத்தில் உள்ள மனசாலை கூட குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மிகுதியாக இருக்குங்கிற விஷயத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஆயுள் பாவம் பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஒருவர் வந்து தீர்க்க ஆயுசாக வாழணும், 100 வயது வாழணும், 120 வயது வாழணும் அப்படின்னா அவருக்கு அந்த ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இருந்துகிட்டு இருக்கணும். அதாவது சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அந்த சனி பகவான் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளையும் ஆயுள் தீர்க்கங்களையும் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்துகிட்ருக்குது. ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால. இந்த சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து 3 அல்லது 6 அல்லது 11 இந்த மாதிரி ஸ்தானங்களில், அதாவது லக்னத்திலிருந்து 3 அல்லது 6 அல்லது 11 இடங்களில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அது யோகமான திசையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மகரம் அல்லது கும்பம்
அல்லது துலாம் ராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாகவே இருந்துட்டுருக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ரிஷப ராசியில் இருந்தால் அப்படின்னா ரிஷப ராசியில் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மிகுதியாக இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சனி பகவானுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் அல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு அதிகாரம் வருது அல்லது பணபலம் இருக்குது அல்லது படைபலம் இருக்குது அல்லது அதிகார பலம் இருக்குதுங்கிறதுக்கு மேலே அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதாவது சின்ன சின்ன ஆட்களை வந்து தேவையில்லாத தொந்தரவு கொடுக்கறது தேவையில்லாத வந்து தொல்லை கொடுக்கறது தேவையில்லாத வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதாவது பல்வேறு வகையில் வந்து பொய் சொல்லி பாவம் பண்ணுறது இந்த மாதிரி தன்னை தட்டி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து தேவையில்லாத தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த தவறுகளை யாருமே கேட்க முடியாமல் இருந்தால் கூட 30 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துட வேண்டாம். சனி பகவானுடைய தாத்பரியமே இதுதான். அதாவது ஒரு சில பேர் சட்டத்தை ஏமாற்றினாலும் ஏமாத்திடலாம், ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அளவில் இந்த சனி பகவான் மிகப்பெரிய அமைப்போடு சிறப்போடு உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த சனி பகவானுடைய சிறப்புகள் இருந்துகிட்ருக்கிறதுனால அதாவது அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலில் இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட அதாவது இந்த 2020 டிசம்பர் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி நன்மையா தீமையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களையும் ஆன்மீக தகவல் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஆதாரமான விஷயங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.